வெல்கம் டு கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 3.13 பாபு, ரெடியூஸ் அ ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் டு இட்ஸ் லோவஸ்ட் ஃபார்ம். ஸோ இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனை லோவஸ்ட் ஃபார்மில் ப்ரெசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம லோவஸ்ட் ஃபார்ம்னா என்ன சொல்லியிருக்கோம், பி ஆஃப் எக்ஸ் அண்ட் கியூ ஆஃப் எக்ஸ் என்ன, எச்சிஎஃப் என்னவாக இருக்கும், ஒன்று இருந்தால் அது லோவஸ்ட் ஃபார்ம் சொல்லியிருக்கோம். ஸோ சிம்பிளை பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். என்னது, எக்ஸ் மைனஸ் 3 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு. ஸோ இப்போ இதுக்கு இது காமன் ஃபேக்டர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ தான் எச்சிஎஃப் ஃபைனலாக டிசைட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ தான் நான் என்ன பண்ணலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்லாம் போட முடியும். இது என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர். அப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்லான ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 3 பை எக்ஸ் பிளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3, எக்ஸ் பிளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. ஸோ இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 காமன் ஃபேக்டர் இருக்குது, அதை கேன்சல் பண்ணுங்கள். அப்போ தான் எச்சிஎஃப் 1 ஆகும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும், மிச்சம் என்ன இருக்குது, இங்கே 1 இருக்கிறது தான், 1 பை எக்ஸ் பிளஸ் 3. சரியா? இப்போ நம்ம என்ன ஆன்சர் கொடுக்கலாம், இதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு முடிவெடுக்க என்ன செய்யணும், எச்சிஎஃப் சொல்லணும். இந்த ரெண்டுக்குள்ளே எச்சிஎஃப் 1 அப்படின்னு சொல்லி வச்சுன்னா முடிஞ்சு போகும். அப்போ ப்ராக்கெட்டில் எழுதிடுமா, ஹெச்சிஎஃப் ஆஃப் 1 அண்ட் எக்ஸ் பிளஸ் 3 இஸ் 1. ஒன்று தானே, இந்த லீஸ்ட் பவர் தானே எச்சிஎஃப்னு சொல்கிறோம். இங்கே எக்ஸ் பிளஸ் 3 இருக்குது, மேலே எக்ஸ் பிளஸ் 3 ஹோல் பவர் 0 இருக்குது. இப்போ எக்ஸ் பிளஸ் 3 ஹோல் பவர் 0 தான் எடுத்துக்கணும், அதோட வேல்யூ 1. ஸோ அதான் எச்சிஎஃப் ஆஃப் 1 அண்ட் எக்ஸ் பிளஸ் 3 இஸ் 1. ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிச்சாச்சு, இதான் லோவஸ்ட் ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் ஆரம்பிக்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்குது. நியூமரேட்டர் டைரெக்டாக ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் வந்துடும். ஃபார்முலா எழுதிக்குமா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ அந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த ரெண்டு சமுக்குமே. டினாமினேட்டரில் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்குது, பண்ணிடுவோமா. இப்போ நியூமரேட்டர் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் 16. இப்போ இது பார்த்தாலே தெரிஞ்ச டினாமினேட்டர், இது வந்து பி ஸ்கொயர்னு வச்சுட்டு வந்தீங்க, 4 ஸ்கொயர் ஆகும் இல்லையா. இங்கே என்ன இருக்குது, 2ab இருக்கா. அப்போ ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். இப்போ ஃபார்முலா மெத்தட் எழுதிட்டு நம்ம ஃபேக்டர்ஸ் எழுதிடலாம். இங்கே என்ன இருக்கு பாருங்க, இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் டிவைடட் பை டினாமினேட்டர் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு ஏ எக்ஸ் பி 4னு வச்சுக்கலாம் பிளஸ் இங்கே என்ன 4 ஸ்கொயர். சரியா? இங்கே ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். இப்போ அடுத்த ஸ்டெப் இது என்ன ஆகும் பாருங்க, நியூமரேட்டர் எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் பிளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 டிவைடட் பை டினாமினேட்டர் என்ன இருக்கு, எக்ஸ் பிளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் பிளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் கேட்டதானே, ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா காமன் டேர்ம்ஸை, இந்த எக்ஸ் பிளஸ் 4 கேன்சல் பண்ண, இந்த பவர் கேன்சல் ஆகும், எக்ஸ் பிளஸ் 4 கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபைனலாக மிச்சம் என்ன இருக்கு நம்மகிட்ட, எக்ஸ் மைனஸ் 4 பை எக்ஸ் பிளஸ் 4. சரியா? எக்ஸ் மைனஸ் 4 பை எக்ஸ் பிளஸ் 4 வந்தாச்சு. இப்போ நம்ம இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள எச்சிஎஃப் என்னவாக இருக்கும், 1 இருக்கும். எச்சிஎஃப் ஆர் ஜிசிடின்னு சொல்லலாம், ரெண்டும் சொல்லலாம். ஸோ அப்போ இது எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் பவர் 1, இங்கே எக்ஸ் பிளஸ் 4 ஹோல் பவர் 1, காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லை, கரெக்ட் தானே. ஸோ அப்போ 1 மட்டும்தான் அந்த டிவைட் ஆகும். அப்போ ஃபைனலாக இங்கே என்ன எழுதிடலாம், ஜிசிடி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 அண்ட் எக்ஸ் பிளஸ் 4 இஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டோம்னா இதான் சிம்பிளஸ் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சரியா? ஸோ ரெண்டு சப்டிவிஷனும் முடிச்சாச்சு, சார் முடிஞ்சது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.